கூட்டணி முடிவெடுக்க எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கின்றோம் என்று அந்த பொதுக்குழு தீர்மானித்தது. அந்த அதிகாரத்தை வைத்து மருத்துவர் ஐயா அவர்கள் அதிமுகவுடன் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்போம் என்று முடிவெடுத்திருக்கின்றார். கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில துணை பொதுச் செயலாளர்கள், எங்கள் கட்சியில் உள்ள தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் அத்துணை நிர்வாகிகளை அழைத்து இந்த முடிவை ஐயா அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள், பேசி எடுத்திருக்கின்றார்கள். ஆக இது எங்கள் கட்சியினுடைய முடிவு, ஐயாவுடைய முடிவு, இது கூட்டாக எடுத்த முடிவு. தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. இனின என்றால் ஒரு காலகட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால்தான் இந்த தேர்தலில் எங்களுடைய வியூகத்தை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். கோரிக்கைகள் பத்தி நாங்க முன் வச்சிருக்கிறோம்னு சொன்னீங்க. அப்ப இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் அமல்படுத்துகிறோம். அவங்க சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அதிமுக கூட்டணியாங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த 10 கோரிக்கைகளில் பல கோரிக்கைகள் வந்து மத்திய அரசு செய்ய வேண்டியது, சில கோரிக்கைகள் மாநில அரசு செய்ய வேண்டியது. அதில் குறிப்பாக மது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து கொண்டு வருவோன்னு சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சி காலம் முடிய போகுது. இது வரைக்கும் 2500 கிட்டத்தட்ட 7000 கடைகள் இருக்குது, 3500 கடைகள் மூடியிருக்கணும். இது வரைக்கும் மூடியிருக்கிறாங்களா? நீங்களே சொன்னீங்க 1000 கடைகள்லாம் மூடியிருக்கிறாங்கன்னு. அப்போது முழுமையாக வந்து பூரண மது விலக்குங்கிறது சாத்தியமா? இதில் பல கோரிக்கைகள் வந்து நல்ல கோரிக்கைகளாக இருந்தாலும் கூட நடைமுறையில் இதையெல்லாம் சாத்தியம்னு நீங்கள் நம்புகிறீங்களா? ஒன்று. ரெண்டாவது, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தான் இந்த மீத்தேல் ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தது அவங்க தான், அப்ரூவல் கொடுத்தது அவங்க தான். அதுக்கு தமிழக அரசு வந்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இது இல்லாமல் அவங்க செஞ்சுருக்க முடியாது. ஆனால் இப்போ அதே கட்சியில் கூட்டணியில் பாஜகவும் இருக்குது. இதெல்லாம் இப்போ வந்து கூட்டதாங்க, எந்த எதிர்ப்பு தமிழகத்திற்கு பாதிப்பான திட்டங்களை கொண்டு வந்தக்கூடிய அரசோ, இங்கே பூரண மதுவிலக்கு எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு அரசோ, ஆனால் இவங்களோட சேர்ந்து கூட்டணி வச்சுருக்கீங்க, இது முரண்பாடாக தெரியலையா? உரிமையை பறித்தவர்களிட்டே உறவு வச்சுருக்கீங்க? இல்லை, ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. பூரண மதுவிலக்கு சம்பந்தமான ஒரு கேள்வி. இதுவரை நாங்கள் அதிமுகவுடன் இந்த ஆட்சியிலே நாங்கள் கூட்டணியில் இல்லை, வெளியிலிருந்து நாங்கள் போராடினோம். இப்பொழுது நாங்கள் அவரிடம் கூட்டணி வைத்திருக்கின்றோம். உள்ளிருந்து அவர்களை நாங்கள் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம், இது உறுதி. ஏனென்றால் இது அவருடைய தலைவர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வாக்குறுதி. நிச்சயமாக அவருடைய வாக்குறுதி அதிமுக அரசு நிறைவேற்றும். அதை நிறைவேற்ற நாங்களும் அவங்களை வலியுறுத்தும், உள்ளிருந்து வலியுறுத்துவோம். வெளியிலிருந்து போராடுறது எப்படி, உள்ளிருந்து அவங்களை வலியுறுத்துறது எப்படி? ஒன்று கேள்வி. பாஜக பற்றி சொன்னீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவிடம் சேர்ந்து தேர்தலை சந்திக்கவில்லை, பாஜகவை எதிர்த்து தேர்தலை சந்தித்தது அதிமுக. நாங்கள் அவரிடம் சேர்ந்து சந்தித்தோம், ஒரு எம்பி. அப்பொழுது வேறு சூழல் இருந்தது. இன்று எப்படி என்றால், தமிழ்நாட்டில் இப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 40 நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறப் போகின்றோம். அதில் நினைச்சு பாருங்கள், பாஜக, அதிமுக, பாமக, மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வலியுறுத்தி தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுப்பது ஒன்று, உள்ளிருந்து. இதுக்கு முன்பு வெளியிலிருந்து நாடாளுமன்றத்தில் போராடினா, இப்போ உள்ளிருந்து செய்வது தான் சுலபம், வெளியிலிருந்து போராடுவது கடினம். அந்த வகையில தான் இந்த முடிவை நாங்கள் எடுப்பது. எல்லாம் உள்ளிருந்து அவர்களை, இப்போ நான் சொன்ன உதாரணம் எப்படி சொன்னேன், புகையில எதிர்த்து வெளியில் நாங்கள் போராடினோம், எங்களால் முடியல, உள்ள போய் கையெழுத்து போட்டோம், முடிஞ்சது. அதே தான் இன்னைக்கும் நாங்கள் செய்ய போகிறோம், உள்ளிருந்து நாங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்வோம், இது ஒரு. தமிழ்நாட்டிலையும் கடுமையாக விமர்சனம், திமுக செய்யாத விமர்சனமா காங்கிரஸ் கடந்த காலத்தில் கடுமையாக, இந்திரா காந்தி எப்படி விமர்சனம் செஞ்சாங்க திமுக? அப்போ முடிக்கிறேன், முடிக்கிறமா வேணாமா? நீங்க அமைதியா கேட்கறேன், பதில் சொல்றேன், பதில் சொல்லி நான் பதில முடிச்சுட்டு நான் அமைதியா நான் கேட்க, ரொம்ப ஆவேசப்படுறீங்க. தண்ணி கொடுப்பா அவருக்கு, தண்ணி கொடுப்பா அவருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கிறார். தண்ணி கொடு, நான் முடிச்சிடறேன்,
நான் முடிச்சுட்டு நான் பதில் நான் நான் என்ன சொல்லிட்டேன் உங்ககிட்ட, அமைதியாக கேட்குற மாதிரி இருந்தால் நான் அமைதியாக பதில் சொல்கிறேன். நிச்சயமாக சொல்கிறேன், திமுக இந்திரா காந்தியை விமர்சனம் பண்ணாங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. நெடுமாறன் அந்த அப்போ தான் காப்பாற்றினார், அடித்தாங்க, ரத்தம் ஒழிச்சு. அந்த ரத்தம் என்ன சொன்னாங்க, அதில் எப்படி ரத்தம் வந்ததுன்னு சொன்னாங்க, என்ன விமர்சனம் பண்ணாங்க தெரியும் திமுக? சொல்லக்கூடாது மாதவிடாய் அதனால் ரத்தம் வருதுன்னு அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க இந்திரா காந்தியை. இன்றைக்கி அவங்க கூட சேர்ந்துருக்காங்க. அப்படி கடந்த காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா, தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்து தான் அவர்களை இயக்கத்தை தொடங்கினார்கள். பிறகு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார் ராஜாஜி அவர்கள், இவர்களை கைது செய்தார்கள் அண்ணா அவர்களை. பிறகு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒன்றாக சேர்ந்து தான் அணுகினார்கள். இப்போது இங்கே தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளாம் எடுத்துக்க, இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களையும் திமுக அவர்களையும் விமர்சனம் செய்யலையா? அதை விட அவரை விட கடுமையாக விமர்சனம் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸை விமர்சனம் செய்யலையா திருமாவளவன் அவர்கள்? இன்றைக்கி ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்களே, அதில் ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு முன்பு தொடர்ந்து காங்கிரஸ் விமர்சனம் செய்தார்கள், திமுக விமர்சனம் செய்தார்கள், அவர்கள் ஒன்றா இருக்கிறாங்க. வைகோ அவர்கள், அவர் சொல்லாத விமர்சனமா திமுக பற்றியும் காங்கிரஸ் பற்றியும்? அவர் இன்னைக்கு ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ கேரளாவிலையும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரும் பெருமா இருக்காங்க, இங்கே ஒன்றா இருக்கிறாங்க. ஆக விமர்சனம் நாங்கள் செய்தோம், அது தப்பு, நான் மறுக்கலை நான். அப்போ விமர்சனம் செய்தால் நாம் வந்து கூட்டணி சேரக்கூடாது ஏதாவது இருக்கா? ஆக தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் மற்ற கட்சியோட விமர்சனம், இப்போ திமுக பாஜகவே கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க, அவங்க கூட திமுக கூட்டணியில் போனாங்க. அது எல்லாமே எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய நோக்கம், இந்த தேர்தலோட நோக்கமே தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். சார், ஒரு நிமிஷம் சார், ஒன் செகண்ட் சார். சார், பாமக வந்து விமர்சனம் மட்டும் செய்யல, பாமக ஆதாரபூர்வமாக ஊழல் புகார் வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்திருந்தீங்க. ஆதாரபூர்வமான ஊழல் புகார எடுத்து வச்சிருந்தீங்க, மற்ற கட்சிகள்லாம் சொல்லல, நேரா ஆளுநரை சந்திச்சு ஒரு புத்தகமா வெளியிட்டிருந்தீங்க. குறிப்பா குட்கால இருந்து முட்டை கொள்முதல் ஊழல் இருந்து அடுக்கிக்கிட்டே போலாம் உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை. இந்த ஊழல் கூட்டணியோட நீங்க சேருவதற்கான காரணம் இப்ப இந்த தேவை என்ன? இந்த ஊழல் குற்றச்சாட்டு அமைச்சர்களை ஏன் அமைச்சரை விழுந்து நீக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட நீங்க வலியுறுத்தல? அதே போல பாமக இடைத்தேர்தலுக்கு முரண்பாடாக வந்து தொடர்ந்து அந்த கருத்துக்களை, இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம், யாருக்கு ஆதரவு இல்லைங்கிறதுல ஒரு முடிவில் இருந்தீங்க. அதிமுகவோடு அந்த இடைத்தேர்தலில் 21 தொகுதிக்குள்ளே உங்களுக்கு உள்ள ஒரு சமரசம் ஏற்பட காரணம் என்ன? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி வந்து நேரடியாக ரெண்டு கேள்வி போதாதா? அதுக்கு மேலே வேண்டாம், ரெண்டு கேள்வி மற்றவங்களாம் கேட்க விடுங்க, கேளுங்க, பதில் சொல்லுங்க. இப்போ ஆளுநரிடம் நாங்கள் குற்றச்சாட்டை நாங்கள் கொடுத்தோம், அது உண்மைதான். இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு, யார் தவறு செய்தாலும் விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் மாறவில்லை, மாறப்போவதும் கிடையாது. ஒன்று அது நீங்க இந்த இல்லை இல்லை இப்படி இப்படி இப்போ இப்போ யாராவது இப்போ இரு ஏதாவது ஒன்று ஒன்றா கேளுங்களேன், இருங்க கேளுங்களே. இது தமிழ்நாட்டை சார்ந்த, இப்போ இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன், நம்பி சொல்லிட்டேன். கட்டுப்பாடு, ஊடகம் தான் அதிக கட்டுப்பாட்டில் இருக்கீங்க நீங்கள். நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டா எப்படி? அது அடுத்தது நான் ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க, என்ன அது சொல்லிட்டேன், நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்தது ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்கிறேன் நான், அதுதான் நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்த கேள்வி, அடுத்தது கேள்வி கேளு சார். அன்புமணி சார், இடைத்தேர்தல், இப்போ இடைத்தேர்தலுடைய நிலைப்பாடு, பாட்டாளிமல் கட்சி நிலைப்பாடு 2010 பெண்ணாகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என நாங்கள் அறிவித்தோம். அந்த அறிவிப்பின் காரணமாக நாங்கள் இந்த தேர்தலில், இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை, ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் அந்த முடிவை நாங்கள் சொல்லலை. நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று
நாங்கள் அந்த முடிவெடுத்திருக்கின்றோம். அன்புமணி சார், இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு சொல்லுங்க. இல்ல, இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தீங்க. அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லா கூட்டணி சொல்லியிருந்தீங்க. இந்த எல்லா கட்சியில இருந்து மாறுபட்டதான் பாமகன்னு சொல்றீங்க. இப்ப இதன் மூலியமா வந்து மற்ற கட்சிகளும் உங்களை மாதிரியே மற்ற கட்சிகளை மாதிரியே தான் நாங்களும் ஒரு சராசரி கட்சின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ரெண்டாவது, இத்தனை நாட்கள் வந்து அதிமுக பாஜக கடுமையை விமர்சனம் பண்ணி எல்லாம் பேசுனீங்க, இப்போ பிரச்சாரம்னு வரும்போது என்ன மாதிரியான வியூகத்துல இருக்கும்? எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா அது எதன் அடிப்படையில் எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க? அதாவது முதல்ல இந்த கூட்டணி சேருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவில் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், புரியுதா? அது மட்டுமல்ல, நாங்கள் போராடிய பிரச்சனைகள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம், போராடுவோம், அதில் நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இந்த தேர்தல் சம்பந்தமாக இது தேர்தல் தொகுதி உடன்படிக்கை, இதனால எங்க கொள்கையை நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. சார், இப்போ நீங்க கடந்த தேர்தல் போதெல்லாம் சொன்னீங்க, குறிப்பா வந்து டாக்டர் ஐயா சொன்னாரு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது வந்து பெற்றதாயோடைய உறவு வைத்துக் கொள்வதற்கு சமன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்க மத்திய மாநில அரசாங்கம் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. இப்போ தேர்தலில் வந்து உங்க கூட்டணி மாற்றத்திற்காக இப்ப நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம், இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நெருடலாவோ இல்லை நெருக்கடியோ இல்லையா? நிச்சயமா கிடையாது, எனக்கு நிச்சயமா கிடையாது. மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க, அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது, மக்கள் ஏத்துட்டு அதுதான், தட்ஸ் ஆல் கவுண்ட்ஸ், அவ்வளவுதான். அது உங்களை சொல்றேன், உங்களை தனிப்பட்ட முறையில் சொல்றேன், நீங்க தான் கேள்வி கேட்டீங்களே. சார் வணக்கம். சார் ஹலோ சார், திஸ் ஐ உங்களுக்கு பிடிக்கலனா எனக்கு கவலை இல்ல, அது மக்களுக்கு பிடிச்சா. திஸ் ஐ திஸ் இஸ் எங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, அவங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, கூட்டணிக்கு பிடிச்சிருக்கு. வெம்பா இரம்பா ஏம்பா ஊடகம் என்ன இவ்வளவு கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறீங்க, நீங்க அவ்வளவு ஆவேசமா இருக்கிறீங்க. அவருக்கும் தண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப அப்படியே பதட்டமா இருக்கிறீங்க. ஜாலியா இருங்க, கேஷுவலா இருங்க. என்ன அதனால நீ என்னமோ நீங்க எலெக்ஷன் நிக்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ இதுல இருக்கிறீங்க. நாங்க தான் நிக்கிறோம், எலெக்ஷன் நிக்கிறோம், நாங்க தான் மக்களை சந்திக்கணும், போட்டியிடணும். சார், திஸ் இஸ் ஷபீர் ஃப்ரம் டைம்ஸ் நவ். சார், you have said in the past that the Gutka scam needs to be investigated and the corruption allegations against AIADMK ministers needs to be investigated. And Gutka scam pathi miga kadumaya vimarsanam seinda or katchi paamaka, and you yourself are an anti tobacco activist and someone who has been fighting against tobacco. Appadi irukkakoodiya or soolal la Gutka allegation la enquiry face pannit irukkakoodiya CBI. Aadaram. Yeah.